மாமல்லபுரம் காரைக்கால் இடையே வரும் 25ஆம் தேதி புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கும் நிலையில் காரைக்கால் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர் ரஹ்மான் அளித்திருக்கும் தகவல்களை பார்க்கலாம். வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறி வரும் 25ஆம் தேதி இது புயலாக உருவாக இருக்கின்றது. இது மகாபலிபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையிலே காரைக்காலிலிருந்து 990 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நிலை கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக காரைக்காலுடைய கடற்பகுதி என்பது மிகவும் கடும் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. இதன் காரணமாக இன்று விடுமுறை தினம் என்பதால் காரைக்கால் கடற்கரைக்கு வந்த பொதுமக்களை போலீசார் இங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கின்றார்கள். கடல் சீற்றம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் கடலுக்கு சென்ற மீன்பிடிப்பட விசைப்படகுகள் அனைத்தும் கரைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றன. இன்று இரவு முதல் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை அதிகாரிகளும் அவர்களுக்கு எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலே மிக அதீத கனமழை மற்றும் புயல் போன்ற பேரிடர் ஏற்படும் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து புதுச்சேரி அரசு பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலே அதிகாரிகள் அந்தந்த பகுதியிலே தற்போது அவர்களை பணியிலிருந்து இது குறித்து தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தை இந்த புயல் தாக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை இருக்கின்ற காரணத்தினால் புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்டத்திற்கான கூடுதல் கவனத்தை செலுத்தியிருக்கின்றது. இதன் காரணமாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடைய கூட்டம் இன்று மாலை நடைபெறுகின்றது. இதில் முக்கிய முடிவுகளை அவர்கள் எடுக்கின்றார்கள். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி முழுவதுமாக தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ரகுமான்.